for presenting the next category awards. May I now request respected Director of Finance and Madam to join the dais. Special recognition under various reward schemes. The first one, NLCIL Seva Award. In recognition of contributions by Sri G. Rajendra Kannan, Senior Foreman, Mine 1, promoting community services, service rendered for the economically backward, underprivileged, separate section of society, blood donation, pulse polio, state-level eradication programs. The management is pleased to present him the NLCIL Seva Award on this occasion. Congratulations, Sri Rajendra Kannan and Madam. NLCIL Seva Award in recognition of contributions by Sri K. Iyengar, Chief Technician, Mine 1, promoting education and literacy, service rendered for the economically backward, underprivileged section of society, promoting the community services. The management is pleased to present him the NLCIL Seva Award to Sri K. Iyengar. Now the award is being received by Iyengar and அவரது துணைவியாரும் அந்த பரிசினை டைரக்டர் ஃபினான்ஸ் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் இன் ரெகக்னிஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் பை ஸ்ரீ என் முத்துராஜ், சீனியர் ஃபோர்மேன், மைன் 1, பிளட் டொனேஷன், பல்ஸ் போலியோ, ஸ்டேட் லெவல் எராடிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், கிரியேட்டிங் நெட்ஒர்க் ஆஃப் வாலண்டியர்ஸ் அட் டைம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர், வாலண்டரி சர்வீசஸ் எக்ஸ்டெண்டட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். முத்துராஜ் அவர்கள் நமது டைரக்டர் ஃபினான்ஸ் மற்றும் அவரது துணைவியாரிடமிருந்து என்எல்சிஐஎல் சேவா அவார்டை தனது குடும்பத்தாரோடு பெற்றுக்கொள்கின்றார்கள். இதனை அடுத்து என்எல்சிஐஎல் பேர்ல் அவார்ட். த்ரீ டீம்ஸ் ஆஃப் குவாலிட்டி சர்க்கிள்ஸ் என்எல்சி ஃப்ரம் என்எல்சி இந்தியா லிமிடெட் டெபியூட்டட் to 31st National Convention of Quality Concepts 2017 held at Mysore from 1st to 4th December, organized by Quality Circle Forum of India Mysore chapter. And all the three teams have won the Par Excellence Award. NLCIL is pleased to appreciate the team members of the following three quality circles and pleased to present this NLCIL Pearl Award. The first quality circle, Brisk Challengers of TPS2, may I now request D. Kamal Raj, DGM Electrical of Brisk Challengers, to receive the award from our respected DF and Madam. அவரை அடுத்து R. சமுத்திர பாண்டியன், ACM Electrical of Brisk Challengers team. திரு எம் சங்கர், Deputy Chief Engineer Electrical. திரு எஸ் ஞானம், சீனியர் ஃபோர்மேன், பிரிஸ் சேலஞ்சர்ஸ் குவாலிட்டி சர்க்கிளை சேர்ந்த திரு ஞானம் இப்பொழுது அந்த பரிசனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை அடுத்து திரு பி. குமார், சீஃப் டெக்னீஷியன், அவரை அடுத்து திரு கே. வெங்கடேசன், ஜே. பிரிஸ்க் சேலஞ்சர்ஸ் TPS2 குவாலிட்டி சர்க்கிள் உறுப்பினர்கள் அனைவரையும் நமது பலத்த கரவொலியின் மூலமாக நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தே ஸ்டாண்ட் ஃபார் அ குரூப் ஃபோட்டோ வித் அவர் ரெஸ்பெக்டட் டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மேடம். குவாலிட்டி சர்க்கிள் மிராக்கிள் ஆஃப் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் காட் த பார் எக்ஸலன்ஸ் அவார்ட் இன் த NCQC. They are now given with NLCIL Pearl Award. May I request K.R. Rajendran, Senior Foreman, to receive that Pearl Award from our respected DF and Madam. Aditya K.T. Mohan, Senior Foreman,
திரு கே டி மோகன் சீனியர் ஃபோர்மன் அவர்கள் அந்த பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை அடுத்து திரு பி சம்பந்தம் சீஃப் டெக்னீஷியன், மிராக்கிள் தரக்குழுவை சேர்ந்த திரு பி சம்பந்தம் சீஃப் டெக்னீஷியன் அவர்கள் அந்த பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அடுத்து திரு கே செல்வம் சீனியர் டெக்னீஷியன், மிராக்கிள் தரக்குழுவின் அடுத்து ஆர் இளங்கோவன் சீனியர் ஃபோர்மேன், மிராக்கிள் தரக்குழுவை சேர்ந்த திரு ஒய் ராஜசேகரன் சிஎம் அவர்கள், மதிப்பிற்குரிய டைரக்டர் ஃபினான்ஸ் மற்றும் மேடம் அவர்களிடமிருந்து அந்த பரிசினை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவரை அடுத்து திரு வி பாலாஜி சிஎம், கியூசி ஏரியா கோஆர்டினேட்டர் ஆஃப் சென்ட்ரல் ஒர்க் ஷாப். Now QC team Miracle, I request them to stand for the photo session. Congratulations team members. Thank you sir. Thank you madam. அடுத்து வரும் பரிசுகளை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய நமது சுரங்க இயக்குனர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மே ஐ ஹாவ் த பிளஷர் ஆஃப் ரிக்வெஸ்டிங் ரெஸ்பெக்டட் டைரக்டர் மைன்ஸ் அண்ட் மேடம். என்எல்சிஐஎல் பேர்ல் அவார்டு கோஸ் டு குவாலிட்டி சர்க்கிள் வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் மைன் டு ஐ நவ் இன்வைட் ஸ்ரீ எஸ் திவாகர் ஏசிஎம் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் குவாலிட்டி சர்க்கிள் டு ரிசீவ் தட் அவார்ட் ஃப்ரம் அவர் ரெஸ்பெக்டட் டைரக்டர் மைன்ஸ் and madam. Divagar avargalai todandu Thiru D. Shankar CM. Thiru Shankar avargalai aduthu Thiru S. Sendil Kumar Deputy Chief Engineer. அடுத்து திரு ஆர் ஜெகதீசன் ஏசிஎம், ஜெகதீசன் அவர்களை அடுத்து திரு வி ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபோர்மேன், திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அடுத்து திரு டி அருள் அமல்ராஜ் சீனியர் ஃபோர்மேன், அடுத்து திரு எஸ் சங்கர் நாராயணன் கியூசி ஏரியா கோஆர்டினேட்டர் ஆஃப் மைன் டூ அந்த இனிய பரிசினை டைரக்டர் மைன்ஸ் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஐ நவ் ரிக்வெஸ்ட் த டீம் வாட்டர் ஃபால்ஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் த ஃபோட்டோ செஷன் வித் அவர் ரெஸ்பெக்டட் டிஎம் அண்ட் மேடம். நமது பலத்த கரவொலியும் பாராட்டுகளும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த பேர்ல்ஸ் ஆஃப் என்எல்சிஐஎல். Best Platoon Awards. Totally, 20 platoons took part in this year's glorious Republic Day Parade. These platoons are divided into 5 groups and awarded rolling trophies based on their performance. Under Group 1, CISF, the third place goes to CISF Platoon number 5. Let us give a very big round of applause when they receive that Thank you.
second place goes to CISF Platoon number 3. The coveted first position in Group 1 goes to CISF Platoon number 1. In Group 2, Uniform Services, the third place goes to Home Guards. Group 2, second place goes to NCC Boys. In Group 2, the second place goes to NCC Boys. Coveted first place in Group 2 goes to NLC Security and Fire Services. Congratulations. Thank you, sir. Thank you, madam, for presenting the other awards. May I now request respected Director Power and madam to join the dais. Group 3, Best Platoon Award in the category Group 3. The third prize goes to Jawagar CBSE School Boys. Now, Jawagar CBSE School Boys receiving that award from our respected Director Power and Madam. Group 3, second place goes to St. Paul Matriculation Higher Secondary School Boys. In Group 3, the coveted first place goes to NSS Mandarakuppam. வாழ்த்துக்கள். Now we are moving on to Group 4. In Group 4, third place goes to Sri Aurobindo Vidyalaya. Group 4, second place goes to St. Anthony Matriculation School.
the coveted first place of group 4 goes to NLC Girls Higher Secondary School, Block 11. Group 5. நமது தொடர்ந்த உற்சாக குரல் எழுப்பதற்கு இடையே குரூப் 5 தேர்ட் பிளேஸ் கோஸ் டு ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ். குரூப் 5 செகண்ட் பிளேஸ் goes to Jawahar Matriculation High Secondary School Girls. Be ready, boys and girls, to receive group 5. First place goes to St. Joseph of Cluny Girls. இப்பொழுது நமது குடியரசுத் தலைவர் டெல்லியில் கொடியேற்றும் விழா நிகழ்வு இங்கு ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்விற்காக The Prime Minister, Mr. Narendra Modi, now being received by the Defense Minister, Mrs. Nirmala Sitharaman, and the crowds going up in a cheer. Being presented to the three service chiefs, General Bipin Rawat, Admiral Sunil Lamba, and Air Chief Marshal B.S. Dhanoa. The Minister of State for Defense, Dr. Subhash Ramarao Bhamre. The atmosphere fully charged with anticipation, eagerness, and the pure joy and pride that the Republic Day celebrations are synonymous of. A look of sheer delight on all these faces as they welcome the Prime Minister, exuberant and ever so pleased to express their love and deep admiration. भारत के उपराष्ट्रपति श्री एम वेंकैया नायडू का आगमन, उनकी अगवानी की प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ने, और इधर राष्ट्रपति भवन के ये दृश्य जहां से माननीय राष्ट्रपति श्री रामनाथ कोविंद अब कुछ ही समय में प्रस्थान करेंगे सलामी मंच की ओर. A stupendous shot of Rashtrapati Bhavan, its sandstone edifice beautifully offset by the அனைவரும் எழுந்து நின்று நமது தேசிய கொடிக்கு மரியாதை தெரிவித்துக் கொள்வோம். He'll be driven in state, escorted by the president's bodyguard in what is a brilliant and spectacular ceremonial. Thank you.
president will now be escorted to his car. As President Ramnath Kovind leaves the forecourt of Rashtrapati Bhavan to arrive here at the saluting base, it's important to remember that today is memorable on account of the unprecedented presence of the 10 ASEAN leaders who will be amidst us today as the chief guests to honor the day. And our first chief guest, His Excellency Dr. Thongluan Sisulut, the Prime Minister of the Lao People's Democratic Republic. India and Lao PDR have enjoyed ancient ties of close friendship and cooperation. In fact, post the establishment of official diplomatic relations in 1956, the two nations have grown closer in every sphere, with bilateral and trade relations steadily increasing. In fact, 2017 was a significant year for ASEAN and ASEAN-India relations. While ASEAN celebrated 50 years of its existence, we celebrated 25 years of the ASEAN-India dialogue partnership. Prime Minister Shri Narendra Modi waiting the arrival of our other esteemed chief guests. This is the arrival at the saluting base of our second chief guest, His Excellency Nguyen Nguyen Phuc, Prime Minister of the Socialist Republic of Vietnam. India and Vietnam celebrated 2017 as the year of friendship, commemorating the 45th anniversary of the establishment of diplomatic relations and the 10th anniversary of their strategic partnership. In fact, it's a very, very proud moment because Prime Minister Phuc hosted Prime Minister Narendra Modi during his historic official visit to Vietnam in September 2016. Desh ka 69vaan Ganatantra Divas avismaraniya aitihasik avsar jab 10 ASEAN deshon ke rashtradhyaksh हमारे इस राष्ट्रीय पर्व का हिस्सा बन रहे हैं. जन जन में उल्लास, उमंग सबके चेहरों पर स्पष्ट पढ़ा जा सकता है. हमारी तीसरी सम्मानित अतिथि म्यांमार की स्टेट काउंसलर आंग सान सूची का आगमन हो रहा है. सलामी मंच पर माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी द्वारा उनका स्वागत. 1991 में महामहिम आंग सान सूची को प्रतिष्ठित नोबेल शांति पुरस्कार से सम्मानित किया गया था. तीनों सेनाओं के प्रमुख, रक्षा मंत्री श्रीमती निर्मला सीतारमण, रक्षा राज्य मंत्री डॉक्टर सुभाष रामराव भामरे, विशिष्ट अतिथिगणों का स्वागत करते हुए भारतीय राष्ट्र राज्य के क्षितिज पर सुनहरे कल की लालिमा के साथ एक नए सूर्योदय का परिचायक हमारा गणतंत्र दिवस. विशिष्ट अतिथि दीर्घा, देश के गणतंत्र दिवस के चौथे सम्मानित अतिथि थाईलैंड अधिराज्य के प्रधानमंत्री महामहिम जनरल प्रायुत चान-ओ-चा का आगमन हो चुका है. आप राष्ट्रीय शांति और व्यवस्था परिषद के प्रमुख भी हैं और थाईलैंड में इनकी देखरेख में पिछले वर्षों में शांति और समृद्धि के नए अध्याय लिखे जा चुके हैं. आप
Our fifth chief guest, His Excellency Dato Sri Mohammed Najib bin Tun Abdul Razak, the Prime Minister of Malaysia, alighting from his car. Prior to being the Prime Minister, His Excellency was appointed as the Minister of Culture, Youth and Sports and has since held portfolios of Defence, Education and Finance. Warm greetings there by the Prime Minister.